ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜூலியன்ஸ் மிட் நைட். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துக்கோங்க. ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் வீடியோ போடல, கொஞ்சம் ப்ராப்ளம் கைஸ். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை சாரி சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு வீட்டில், ஃபேமிலி ப்ராப்ளம் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வேறு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்களும் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம சேனலில் வீடியோ இல்லைன்னு. சரி, இன்ட்ரோ இங்கே வெளியே ரொம்ப நேரம் கொடுக்க வேணாம், உள்ளே போய் பேசுவோம். இன்னும் உள்ளே என்ன உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சாரி அண்ட் தேங்க்ஸ் கைஸ். வீடியோ போடலனா கூட நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போகாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. கைஸ் இங்கே இருக்கிறது இந்த இடத்த பற்றி நான் உள்ள கொஞ்சம் கிட்டே போயிட்டு சொல்கிறேன். ஏஸ் உங்களுக்கு வீடு தெரியுதான்னு தெரியல. கீழே லாக் ஆயிருக்கு. நான் இந்த லொக்கேஷனும் பகலில் போய் அவ்வளோ பார்க்கறதில்ல, பகலில் போய் பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வர்றது அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நான் அப்படியே நான் சடனாக வந்துடுறது தான். இந்த மாதிரி வரப்போ இது லாக் ஆகிருக்கிறது, இவ்வளோ தூரம் அதில் செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி வந்து இது லாக் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? நாள் கழிச்சு ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு வந்தால் அது இப்படி இருக்குது, இது இப்படி போக முடியாத மாதிரி இருக்குன்னு, இப்போ லாக்காக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடும் லாக் ஆகிருக்கு, படிக்கட்டு இருக்குன்னு அவன் மேலே போய் பார்ப்போம். இது மொட்டை மாடி தான் கைஸ், யாரும் ஒன்றும் இல்லைங்க. யாராவது இருக்கீங்களா? ஆப்பா யாராவது இருக்கீங்களா? பேக் சைடு போய் பார்ப்போம்.
பக்கத்துலேயே மெயின் ரோடு கேஸ் அதான் வண்டி போகிற சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குது. ஏய் விளையாட்டா, கைஸ் கைஸ் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்ட்டு இருந்தேன். நான் ஏன் ஃபஸ்ட்டு இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன்ன்றது இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்னு எதனால் வந்தேன்றதை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். அது 2004 பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா 2004 தான் இறந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து 5th 6th படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அப்போலேருந்தே எனக்கு வந்து இந்த மாதிரி இறந்தவங்க என்ன என்ன எப்படி போவாங்க, என்ன ஆகுறாங்க, இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கிறிஸ்டின்றதுனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இதிலே தான் புதைப்பாங்க, புதைக்கிறதான் எரிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி புதைக்கிறப்ப நான் வந்து 5th படிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து நான் போய் பார்ப்பேன் அந்த புதைச்ச இடத்துல. ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ நான் போய் பார்ப்பேன் அந்த புதைச்ச இடத்துல ஏதாவது அந்த அந்த மாதிரி கல்றைக்கு போய் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் போய் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். 10th படிக்கிறப்போ சரி, காலேஜ் படிக்கிறப்போ இருந்தாலும் சரி. ஸோ அப்போலேருந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இது இருக்குது இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏதோ மயில் கத்துதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்குது இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது ஊர்ஜிதமாக. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி இருக்குமோ, அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தேடலில் தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், நம்ம ஜேர்னி எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். அண்டு நம்மளும் கோஸ்ட்டை நேரில் பார்க்க ட்ரை பண்ணலாம், அப்படி இருக்கா இல்லையான்னு தெரில, எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்ப்பேன்னு. ஸோ இனி வர வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம் எப்படி நடக்குது எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், ரொம்ப நாளாகவே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது. நடுவில் ஏதோ ஒரு மயில் கத்துச்சு. சரி, அந்த வீட்டை பார்ப்போம். ரெண்டு வீடுமே லாக் ஆயிருக்கு கைஸ். யாரோ ஆள் நடமாட்டம், ஆள் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. உள்ள பாத்தீங்களா, சேரு பெட்டெல்லாம் இருக்குது. ஒரு ரெசார்ட்டுக்கு சொந்தமான இடம் தான் அது. அந்த ரெசார்ட்டுக்கு தேவையானதெல்லாம் இங்கே தான் சமைச்சு எடுத்துகிட்டு போவாங்களாம். ஒரு கிச்சன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், கிச்சன் தான், பட் இங்கே ஒரு 3 பேர் தங்கியிருந்து சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாள் அப்படி சமைச்சிட்டு இருக்கப்போ ஒரு மேஜர் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில், அது என்ன மாதிரி ஆக்சிடென்ட்னு தெரில, கேஸ் அடிச்சதா அது என்ன மாதிரி ஆக்சிடென்ட்னு தெரில, அந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்போ ஒரு 2 பேர் ஸ்பாட்லேயே உடல் கருகி ரொம்ப கொடூரமான முறையில் இறந்துருக்காங்க. ஸோ அப்போத்துலேருந்தே அந்த இடம் கைவிடப்பட்டுருச்சு. இது கைவிடப்பட்டு ஒரு 10-12 வருஷம் இருக்கும்னு பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரி தான், ஒரு தோப்பு மாதிரி இருக்குது. நடுவில் அந்த 2 வீடு மட்டும்தான் இருக்குது, இந்த வீடு ஒன்று, அந்த வீடு ஒன்று. உள்ளே போக வழி இருந்தால் போகலாம், இது வேறு இல்லை. இந்த இடத்த ஆக்டிவாக ஒரு 2 வருஷம் தான் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க.
கட்டி ஆனால் பெயிண்ட் கூட இன்னும் அடிக்காமல் அப்படியே விட்டு போயிருக்காங்க. கைஸ் அகைன் அகைன் நான் எல்லா வீடுலேயும் சொல்கிறது தான், டிஸப்பாயிண்ட் ஆகிறாதுங்க, எதுவுமே காட்ட முடியலையேன்னு. நான் கண்டிப்பாக என்னால் என்னை முடிஞ்ச அளவுக்கு தான் நான் காட்டுறேன். ஏதாவது கேப்சர் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவேன். உங்களுக்கு காட்டாமல் வேறு யாரும் காட்ட போகிறேன், உங்களுக்காக தானே இந்த சேனலு. பட் இல்லாதப்போ நான் எதையுமே காட்ட முடியாது, புரியும்னு நினைக்கிறேன். அது லாக் ஆயிருக்கு. ஃபுல்லாக தோப்பு தான் கைஸ், ஃபுல்லாக எல்லாமே தோப்பு மாதிரி தான் இருக்கு. கைஸ் இந்த இடத்த நான் தேடி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ளே போக முடியல, லாக் ஆகிருக்கு. கேட்டு சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, கேட்டு ஃபுல்லாக பெரிய கேட்டாக இருக்குது, ஏறி குதிச்சுலாம் போக முடியாது. எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, உள்ளே போக முடியல. ஏன்னா இதுக்குள்ளேயும் போக முடியல, அதுக்குள்ளேயும் போக முடியல. கொசு ஓவராக கிடைக்குது. சரி ஓகே கைஸ், எனக்கே இது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான், உள்ளே நம்மளால் போக முடியல, லாக் ஆகிருக்காரு, என்ன பண்ணுறது. ரொம்ப ட்ராவல் பண்ணி, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தேன், இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. உள்ளே உள்ளே போக வாய்ப்பே இல்லை. சரி ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல, உங்களுக்கு திரும்ப அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வீட்டில். ஸோ இதுக்கப்புறம் என்னால் முன்னாடியே நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், ஆனால் என்னால் போட முடிஞ்ச அளவுக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்கல, என்னால் போட முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இனிமேல் நான் போட ட்ரை பண்ணுறேன். என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு அப்படி இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க, நான் வீடியோவே நான் அவ்வளோ அதிகமாக போடுறதில்ல, எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே என்னால் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக. சரி ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை.